ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் என்ன இருக்குது தெரியுதா? ஒரு பூனை இருக்குது. பூனை ஒரு கையில் ரொம்ப நேரமாக தூங்கிட்டுருக்கு. என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. ஆக்சுவலாக இதை எழுப்பவும் மனசு வரல. இதை எப்படி எழுப்புறதுன்னு தெரியலைங்க. பாருங்கள், ஒரு கையில் தூங்கிட்டு இருக்குதுங்க. பூனை மடியில் தூங்கி பார்த்துருப்பீங்க, தலைவாணியில் தூங்கும், நம்ம கூட பெட்டில் தூங்கும். ஆனால் இப்படி ஒரு கையில், அது உடம்பு பெருசாக இருக்குது என் கையை விட, இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கையில் சுருண்டு படுத்துருக்குங்க. பாருங்கள், அது கீழே தொங்குது. அது வால் இல்லை, அதோட கை. அது பாருங்க, இடம் பத்தில் கைக்கு, இருந்தாலும் கீழே கையை தொங்க போட்டுட்டு தூங்கிட்டு இருக்குது. கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இப்படி யார் தூங்க சொல்கிறான்? இங்கே என்ன இடமா இல்லை? எவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் போய் தூங்கலாம் இல்லை? என் கையில் வந்து தூங்கிட்டு இருக்கு. பாருங்க, அசைச்சாலே எந்திரிக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, என்ன நம்ம அசைச்சாலும் உங்கள் கை இப்படி நீட்டினாலும் எந்திரிக்கல, இப்படி குறுக்குனாலும் எந்திரிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது எப்படி எழுப்புறதுன்னு தெரில, எழுப்பவும் மனசு வரல. இங்கே பாருங்கள், இப்படி அழகாக தூங்கிட்டு இருக்கிற ஒரு பூனையை எப்படி எழுப்ப மனசு வரும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், கை வெளியே தொங்கிடுச்சு, இப்போ கால் வெளியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே இப்போ கை கால் எல்லாமே கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. பாடி மட்டும்தான் இருக்கும், அப்பயும் தொங்கும். இது எப்படி தெரியல, எழுப்புறதுன்னு தெரியல. இந்த மாதிரி உங்கள் பூனைக்குட்டி இந்த மாதிரி ஒத்த கையில் தூங்கி பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட கால் மணி நேரமாக தூங்கிட்டு இருக்குது, கால் மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டு இருக்குது. ஒத்த கையில் தூங்கியிருக்காங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிறிஸ்டியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.